எல்லாருக்கும் வணக்கம். அண்டெல்லாம் இருக்குது அப்படின்னா பாலாம், அதுக்காக நண்டு பிடிக்க வந்திருக்கிறோம். வாங்க, என்ன பண்ணுறான், இடமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இந்த வழியாக தான் வந்து இறங்கியிருக்கிறோம். இது ஃபுல்லாக தண்ணியாக இருந்தது, இப்போல்லாம் எல்லாம் தண்ணி வற்றி போய் கிடக்குது. நண்டெல்லாம் ஈஸியாக கிடைக்குமாம்மா, போய் பார்க்கலாம். பாலா, ஒரு ஹாய் சொல்லு. தாங்க வாரு, ரெடி ஆகிட்டான். நீ நானும் போய் பிடிக்க வேண்டியதுதான். நல்லா முள்ளு முள்ளாக இருக்குதப்பா, தண்ணி வேறு இல்லை, மாடெல்லாம் போயிருக்குது. தண்ணி சுத்தமாகவே இல்லை, எவ்வளோ இருந்தது, 4000 இருந்தது. வேற மிச்சம் மீதி தண்ணியில் அப்படியே ஆடாடு ஆடிட்டு வந்துருக்கு. வேறு அந்த பக்கம் எங்கே போகிற? காட்டு பண்ணி யானை நேரத்துக்கு வராது, வேற என்ன இருக்குன்னு தெரியல. வந்தா ஓட வேண்டியதுதான். இங்க பாருங்க எப்படி இருக்குது நேட்டம், வேற நாய் வேற சேத்துல எப்படி விளையாண்டு ஓடுது பாரு. இதான் தடுப்பணை, தண்ணி ஃபுல்லாக நிற்கவே வத்தி கிடக்குது. வேறு ஒரு நாய் வரும் தண்ணியில் எப்படி விளையாண்டுருக்குது, செம்ம ஜாலியாக விளையாடுது, ஒரு பயம் இல்லாமல். எந்தவங்க அந்தவங்க இல்லையா? சரி பாவா. நண்டு இருக்காம்மா, நண்டு பார்த்தாச்சு. குச்சி எடுத்துகிட்டு வரேன்னு போயிருக்கிறான். குத்தி நண்டை வெள்ளி எடுத்து தீயில கட்டி கடிச்சு திங்க போகிறோம். பெரிய குச்சி எடுத்துகிட்டு வரான். இந்த வங்கில் தான் நண்டு இருக்குது. போச்சா? ஒரு நண்டு. ஏய், இதுக்குள்ள இருக்குதா இருக்குது பாரு, ஏய் இதுக்குள்ள இருக்குது பாரு, இதுக்குள்ள கால் தெரியுது. இங்க பாரு பாலா, இந்த வங்குள்ள தெரியுதா, இந்த இதுக்குள்ள பாரு. ஏ, மேலேயே இருக்குது பாலா, முன்னாடியே இருக்குது பாலா. புரியுதா, அது என்னது, பாம்பா? வரி வரியா இருக்குது பாரு, வேறு வேறு. அப்பயே உள்ள கலரி பாரு, அது என்னன்னு தெரிஞ்சு போயிரு, என்னன்னு பார்த்தாதா ஆகும் நான். அதான், ஆமா. பண்ணி இருக்கா?
பண்ணி குட்டி பண்ணியா இருந்தா நம்ம நிக்கலாம், பெரிய பண்ணியா இருந்தா ஓட வேண்டியதுதான். உள்ள போறியா? சரி இங்கேயே நிக்கிறேன். இந்த பாலா பாருங்க, உள்ள வந்துட்டு போறான். ஒரு நண்டாவது நீ பிடிச்சாகண்டா. ஆனால் ரெண்டு மூணு டைம் வந்து இல்லை ஏமாந்து போயிருக்கிறேன். ஒத்த நண்டு நான் பார்த்ததில்ல. இன்றைக்கி நண்டு கிடைக்காது, வெயிலுக்கெல்லாம் உள்ளே போயிடுச்சாமா, தேடி பார்த்து ஒன்றுமே இல்லை. சரி நீ திரும்பி போக வேண்டியதுதான். வந்ததுக்கு எங்கள் ஊரில் தடுப்பணை பாருங்க, தண்ணி எவ்வளோ நம்பி வளைஞ்சு போயிட்டுருக்கு தடுப்பணையில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த ஏரியாவே எல்லாம் காஞ்சி கிடக்குது. இந்த கொஞ்சம் மிச்சம் மீதி இருக்கிற தண்ணி அப்பப்போ மாடு வந்து குடிச்சிட்டு போகுது, அவ்வளோதான். சுத் மீன் இருக்கு, அதுலேயுமே மீனையாவது போய் பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். ஐயோ, ஆனால் கால் வச்சு உள்ளே பதிஞ்சு போயிட மாட்டேருக்குது. இந்த மாடெல்லாம் கால் வச்சு பதிஞ்சு போயிருக்குது. ஏய், இந்த என்ன கலங்கி கிட டிச் தண்ணி மாதிரி கிடக்குது. போகலாம். ஆ, இது அதுக்குள்ள மேலே ஏறிட்டேன். அந்த பக்கம் வழி இருக்கா? இல்லை அந்த பக்கம் மேலே போகிறக்கு வழி இருக்கானே? அப்படின்னா நானும் ஏறிடுவேன். என்ன மட்டும் இருங்கய்யா, முக்கிய ஏறக்குள்ள போதும் போது நான் நினைக்கிறேன். இப்படி அப்பாடா இறங்குறது, அப்படியே சல்லுங்க, குதிக்கணுங்க. சறுக்கிட்டு போக, சறுக்கிட்டு போக கூடாதுங்க, அப்படி காட்டுறேன். எனக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறானுங்க. ஓகே, ஈஸியாக தான் இருக்குது. பிடிச்சிக்கங்க, அப்படியே திரும்பி குதிச்சிருங்க. ஓ போடா. இது நீ குளமாட்டு கிடக்குது. இந்த செருப்பு கிரிப் இல்லாமல் சும்மா இந்த மாதிரி செருப்பு போட்டு வந்துட்டேன், அதனால தான் வழுக்குது. இல்ல வெளிய போயிடலாமா? ஓகே, அப்படியே திரும்பி போகலாம். தண்ணி இருக்கா? இதெல்லாம் பார்த்து தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க, இது தண்ணியாக இருக்குது. தண்ணி லைட்டாக போயிட்டு இருக்க மாட்டேருக்குது. நான் ஃபுல்லாக வத்திருச்சு நினச்சது கொஞ்சம். இங்கெல்லாம் தண்ணியா? ஒரு லைட்டாக தண்ணி போயிட்டு தான் இருக்குது. நான் சுத்தமாக காஞ்சி தண்ணி மட்டும் தான் நிற்குதுன்னு நினச்சேன். ஆ, போகலாம். வெளியே வந்தாச்சு.
கிணத்துல தண்ணி இருக்குது, அதையும் போய் பாத்திரலாம். தள்ளி விட்டாதா, மனுஷத்து இப்படிதான் தள்ளி விடுவார். ஆமா, ஒக்க மக்கா எத்தனை மீன் இருக்குது. என் கிணத்துல எவ்வளவு தண்ணி இருக்குது பாரு. கிணறுனாவே எல்லாம் அங்கே இடிச்சு கிடக்கிறது, சாஞ்சு கிடக்கிறது. நான் ஷூ கொண்டு வந்திருக்கிறேன், ஷூ போட்டு வந்தா கொஞ்சம் நல்லா கிரிப்பா இருந்திருக்கு. படிக்கிறது எல்லாம் போயிருச்சு. நீச்சல் அடிச்சிருச்சு, சூப்பரா நீச்சல் அடிக்கு. ஏய் நீச்சல் அடிப்பேன், இங்க பாரு நீச்சல் எல்லாம் அடிப்பேன். இப்போ நீச்சல் அடிக்கலாப்பா, அது நீ வரையினா ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஏய் புடி தண்ணியில் போட்டுருவான். போயிருச்சு போயிருச்சு, தெரியுதா இல்லையான்னு தெரியலையே, போயிருச்சா? ஏ காணா எடுத்துட்டு போற பாரு, எடுத்துட்டு போக போற. ஜஸ்ட் மிஸ் பாம்பு நல்லா பார்த்தேன். ஆனால் குட்டி அதான் பெருசு, அதுக்கு ஒரு 3 வயசுக்கு மேலதான் இருக்கு. ஆஹா, நீல நீல அதிகம், ஆனால் லேச சின்னதா இருந்துச்சு. அது அந்த மாதிரி தான் இருக்கு. ஏய் சிம்பா வா, துரத்திட்டு போதாட்டு இருக்குது. சரிப்பா போவோம், கண்ணு கெட்டது ஃபோனு கெட்டல, பரவாயில்ல. இதான் சப்பாத்தி கள்ளி, யார் யார் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சோ, நல்லா பாத்துங்கப்பா. பழம் இங்க காயா இருக்கு, அது ஒண்ணுதான் பெருசா இருக்க மாட்டிருக்குது. அதான் போவோம், ஏதோ ஒரு காலத்துல சாப்பிட்டு. இல்லை அந்த பழத்துக்கு மட்டும் தலைகள் தப்பிடித்தானே இருக்கு, சாப்பிட்டா நாக்கிலேயோ கையிலயோ முள் ஏறாம இருக்கிறதே இல்லை. ஓகே, நீ வீட்டுக்கு போகலாம். இந்த மாதிரி தான் அப்பப்போ ஊருக்குள்ள ஏதாவது பண்ணிட்டு இருப்போம், வெளியே போனாலும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணிகிட்ருப்போம். நாங்கள் நண்டு பிடிக்க போகும்போது ஒரு நண்டுமே மாட்டலை. இப்போ பாலா ஒரு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிட்ருக்குறேன் பாருங்கள், எத்தனை நண்டு மாட்டியிருக்குது, எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இதை பாலா வீடியோ அனுப்பிச்சுட்ருக்குறேன் பாருங்கள், எத்தனை நண்டு இருக்குதுன்னு. இருக்கும்போது ஒரு நண்டு கூட கையில் மாட்டலை. இப்போ பாருங்கள் உருப்பட்ட நண்டு இருக்குது, ஆனால் சாப்பிட முடியலையே. விட்டுங்க, அடுத்த தடவை பார்ப்போம், கெட்டச்சுன்னு வச்சுங்க, அடுத்த தடவை வெளுத்து கட்டிடுவோம். ஓகே, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ஆல் கொடுத்துங்க, வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய்.